Hi, welcome to my channel. It's Kamal Nathani. In this game, we will see Beyblade G-Revolution. In this game, it's good. If you watch Beyblade series or Beyblade game, you can suggest this game. We will see the hero of Tyson. I will tell you about the pace. நம்மளை பொறுத்தவரை சண்டை தான், அதாவது பேப்ளட் ஃபைட். இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல செக் பண்ணணும். நம்மளுக்கு நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும். எஸ், எனக்கு ஒரு ரிப்கார்ட் கிடச்சிருக்கு. வாவ், ஆப்பிள் சூப்பர். வேறு எதுவும் எனக்கு கிடைக்காது போல. இங்கே வெயிட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல தெரியலாம். வாவ், நம்மளுக்கு 20 பிபிஏ கிரெடிட்ஸ் கிடச்சிருக்கு. பிபிஏ கிரெடிட் கார்டை வச்சு நம்மளால் பிபி கிரெடிட் கார்டை வச்சு இதுவும் பிபி கிரெடிட் கார்டு வச்சு நிறையா பேப்ளேட் வாங்க முடியும். வா, எனக்கு ஒரு லான்ச்சரும் கிடச்சிருக்கு இப்போது. ஓகே, நம்ம யாரும் பார்க்காத நேரத்தில் தாத்தா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஓ மை காட், மாட்டிக்கிட்டோங்க. இரு, ப்ராக்டிஸ் பண்ண கூப்பிட்டாரு. எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சா மாட்டிக்கிட்டோம் போச்சு. அவரோட சுவாடை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கு இதுவும் ஆகாது. ஸோ லிட்டில் ஓட்டி விட்டுடலாம். நம்மளை பொறுத்தவரை விளையாடுறது தாங்க முக்கியம். பேசுறது நான் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டேன். ஓகே, ப்ராக்டிஸ் முடிஞ்சு ஓடிலாம். பேசிகிட்டே இருக்காரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரெயினர் கூட சண்டை போட போகிறோம். நிறைய பேர் கூட சண்டை போட சண்டை போட தான் நம்ம லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகணும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நிறையா தேவை. இன்றைக்கி நம்ம இவங்க கூட சண்டை போட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நார்மல் ஸ்பீடில் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது கவுண்ட் ஒன்ல நம்ம மிஸ் பண்ணிடுவோம். டிகன் பேட்டில் இந்த மாதிரி பெர்ஃபெக்டில் நம்ம அடிக்க அடிக்க நம்மளுக்கு மேலே இந்த பாருங்க, நம்மளுக்கு நம்மளோட பீஸ்ட் வெளியில் வந்துருச்சு. நம்மளுக்கு நம்ம பீஸ்ட் வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ காட்டுறேன். அதாவது இந்த சர்க்கிளில் ஒரு ஆஃப் ஆச்சு நம்மளுக்கு முழுசாக கிடச்சிச்சுன்னா பீஸ்ட் வந்துடும். பீஸ்ட் நம்ம வெளியில் கொண்டு வரணும்னா எல்லையும் ஆரையும் டபுள் டைம் கிளிக் பண்ணணும். அதாவது ரெண்டுத்தையும் ஆட்ட டைத்தில் டக் 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 டக்னு கிளிக் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பீஸ்ட் வெளியில் வரும். இந்த மாதிரி பீஸ்ட் வெளியில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அடிக்க ஆரம்பிச்சிடும். பீஸ்ட் வெளியில் வரணும்னா ஒன்று நம்ம ஸ்டார்டிங்கில் பெர்ஃபெக்ட் டைம் பண்ணணும், இல்லாட்டி ஏவை அமுக்கி அட்டாக் பண்ணிவிட்டு காம்போ போடணும். காம்போ போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா அப் டவுன் ஏ அமுக்கணும். இதுதான் காம்போ. காம்போ நிறையா போட போட இந்த ப்ளூ கலரில் அந்த ரெட்டு ரெட்டு மேலே ஓவர் காட் ஆகும் வரும். அதான் நம்ம பீச் வெளியில் வர்றதுக்கான அடையாளம். காம்போ ஃபுல்லாக ஆயிடுச்சுங்கன்னு சொல்லலாம். ஏ அமுக்கணும்னா அட்டாக் பண்ணும். நல்லா பவராக அட்டாக் பண்ணணும்னா நல்ல அப்படியே அழுத்தி ஏ அம்ப்ரெஸ் பண்ணிட்டு ரெட் வந்தனே விட்டிங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணும். டிஃபெண்ட் பண்ணணும்னா பி அழுத்தி அமுக்கணும். பி அமுக்கினப்போ அவன் வந்து நம்மளை அட்டாக் பண்ணான்னா அவனுக்கு அந்த அட்டாக் அவனுக்கே ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ நம்ம அட்டாக் பண்ணுவோம். தென் எல் அமுக்குனா ஜம்ப் ஆகும். பார்த்தீங்களா, அதாவது ஏன் எல் அமுக்குறோன்னா, சப்போஸ் இப்போ அவன் நம்மளை அட்டாக் பண்ண வந்தான்னா எல் அமுக்கணும்னா அவன்கிட்ட ஜம்ப் ஆயிடுவோம். உங்களுக்கு நான் ஜம்ப் பண்ணணும்னு நினச்சேன், பார்த்தா அது ஆனால் ஓகே. இதான் நல்ல டைம், காம்போ போட்டுரும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா பீச் ஒரு இடத்துல பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஒன்று வந்திருக்கு. அது ஃபுல்லாச்சுன்னா தான் நம்மளுக்கு பீச் வெளியில் வரும். இந்த மாதிரி எல்லாமே ஜம்ப் பண்ணிடணும். ஓகே, இவனை போட்டு தள்ளிடலாம். இங்கே ஆர்பிஎம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவனோட கெப்பாசிட்டி. அது ஜீரோக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். எஸ், நம்மளுக்கு இன்றைக்கி 30 எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. வா, 64 பிபிஏ கிரெடிட்ஸும் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு சி பார்க்குங்கிற பேப்ளேடும் கிடச்சிருச்சு. எஸ், ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் தருவாங்க. நாளைக்கு பார்க்கலாம் மிச்ச வீடியோவை. தேங்க்யூ, பை பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.